ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பென்னிதயால் அவர்கள் அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இந்தியன் ஏர்லைன் கம்பெனிக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் இதில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் லக்கேஜை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தான் அவரோட ரெக்வஸ்ட். இண்டிகோ, விஸ்தாரா, ஏர் இண்டியா, ஸ்பைஸ் ஜெட் இதில் இருக்க எல்லா கம்பெனியுமே சரியாக லக்கேஜை ஹேண்டில் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பென்னிதயால் ரீசெண்டாக ஒரு மும்பையில் ஒரு ஸ்டேஜ் ஷோக்கு போயிருந்தார். அப்போ அவரோட கூட இருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரூ உள்ளே இருக்கிறவங்களோட லக்கேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு யாரும் அக்கௌண்டபிள் ஆகலை. விஸ்தாரா ஃப்ளைட்டில் தான் அவர் ரீசண்டாக போயிருக்காரு. அதில் அவரோட 2 லக்கேஜஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு விஸ்தாரா வந்து மெசேஜ்லேயே அவங்க ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து அது இப்போது நான் ரைஸ் பண்ண போது தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன அங்கேயும் இங்கேயும் தான் அலைய வச்சிங்களே தவிர ப்ராப்பரான ஆன்சர் உங்கள் டீம்லேருந்து எனக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எல்லா இந்தியன் ஏர்லைன் கம்பெனியும் லக்கேஜை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டாஃபுக்கு தயவுசெய்து அதை கற்றுக் கொடுங்க. எங்களோட லக்கேஜில் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எங்களுக்கு அது சாப்பாடு போடுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதை கரெக்டாகவும் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியும் கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விஸ்தாரா கம்பெனியும் அந்த கமெண்ட்டில் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலை. திரும்ப வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் எல்லா ஏர் இண்டியா கம்பெனியும் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பென்னிதயாலுக்கு மட்டும் நடக்கலை, எல்லா பப்ளிக்குமே இந்த லக்கேஜ் டேமேஜ் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ப்ராப்பரான ஸ்டெப் எல்லா ஏர்லைன்ஸ் கம்பெனியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.